நக்கோல் லோடின்னு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. சரி, அவன் உயரம் அது வந்து சில்லரை போட்டு சிகரெட் எடுக்கிற மிஷின். அவரை பை நெல்லாங்கிறாரு. ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் தமிழ் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அண்டோரா சிட்டிலேயே வந்து கொல் ரோடின்னு ஒரு மேலே உயரத்தில் இருக்கிற ஒரு வி பாயிண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த வி பாயிண்ட்டுக்கு போய் கொண்டிருந்தோம். அப்படி போய் கொண்டிருக்கல, ரோட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடத்துல வந்து ஒரு குட்டி அருவி வந்து ஓடிக்கொண்டிருந்துச்சு. அப்போ காரை வந்து ரோட்டு சைட்டில் வந்து நிப்பாட்டிட்டு இங்கே நடந்து வந்து எல்லாம் நின்று போட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். இவ்வளோ அவடியாக இருக்குங்களா? ஓ, பியூட்டிஃபுல். மேலே போய் கொண்டு இருக்கலாம். வாங்க ப்ரோ, பார்ப்போம் மேலே போய் என்ன மாதிரி. நான் இறங்கி போய் அந்த வீடியோ எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா அவடம் தான். இப்போ இந்த மலை உச்சியில் தெரியுது பாருங்க, ஒரு சின்ன பாலம் மாதிரி அந்த உயரத்துக்கு தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ காரை விட்டுட்டு நாங்கள் நடந்து போகிறோம். அங்கே நடந்து போவோம், அப்படியே நடந்து வந்து அங்கே போகணும். நடந்து போகல, கொல் ரோடின்னு ஒரு இடத்துல நிற்கிறேன். 1930 மீட்டர் அந்த உயரம். இது ஒரு வியூ பாயிண்ட். வாங்க, எவ்வளோ உயரம் பண்ணுறது இதில் வீடியோவில் காட்டேன். அப்புறம் நான் ட்ரோன் விட்டு உங்களை வீடியோ வழியாக காட்டேன்.
நிமித்தம் களைப்பாக இருக்கு. நான் வீடியோலாம் கொடுத்தாச்சு. வியூலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்தாட்ட கேட்டுப்பாங்க எப்படி இருந்தது வியூ. வியூ வந்து நல்லா இருந்துச்சு. சரியான உயரம் நடக்கலான்னு வந்து வரோம். போய் பார்க்குற அளவு வந்து சரியான உயரமான இடம். அந்த டெஸ்டினேஷனுக்கு போகிற லிமிட் வந்து சரியான உயரம். அழைச்சி போய் வந்து கொண்டிருக்கோம். 1930 மீட்டர் உயரத்தில் வந்து கீழே பார்க்க சரியான பயமாக இருந்துச்சு. நல்ல பாதுகாப்பான அமைப்போம். இதில் ஒரே ஒரு கடை தான் கிடக்குது. இதில் பீட்சா சாப்பிடலாம், மற்ற கபை குடிக்கலாம். வாரம் உள்ள போய் எப்படி இருக்குன்னு இந்த நான் காட்டின கபை கடை அப்படி நீராக தாழ போகணும். அதை போய் நன்றியா நீராக போகணும். அந்த இடத்தின் அடையாளம். இதான் இதில் ஒரு கார் பார்க்கிங். இதில் வந்து கொஞ்சம் கார் பார்க்கிங் தான் இருக்குது. 125 மீட்டர்லாம் நடந்து பார்க்கிங் இருக்குது. அதனால வந்து பார்க்கிங் பெரிய ஒரு 60-70 கார். இதான் இந்த சைட் பார்க்கிங் மெட்டர் பார்க்கிங். இதில் பி இந்த போர்ட் போட்டுருக்கு. இப்போ நாங்கள் பார்த்த இடம் தான் அந்த அதில் ஒரு அந்த இடத்துல அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டீசல் காணாது. டீசல் அடித்து வந்துருக்கா அடித்து போட்டு ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம். இப்போ 57 யூரோ 30 சென்டிக்கு 49 லிட்டர் டீசல் அடித்தாச்சு. இப்போ நாங்கள் ஒரு வேறு ஒரு விஐ பாயிண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன விஐ பாயிண்ட்? ரெண்டாவது ஒரு நிகழ்வுகழ்ச்சி. அங்கே நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போய் என்ன பாயிண்ட் உங்களுக்கு காட்டு. ஓகே, இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த பாலத்தீவுகளை பாருங்கள், சின்ன அருவி ஒன்று போய் கொண்டிருக்கு. இந்த இடத்துல டிசம்பர் மாதம் வந்து நிறைய சினோ பெய்யும். அந்த சினோ வெயிக்கில் இன்னும் மிதவுட வடிவாக இருக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு பெருசு. நாங்கள் அங்கே போய் பார்க்கல. ரெண்டாவது கொஞ்சம் கனதூரமாக நடக்கணும். அங்கேருந்து வர தண்ணி இடத்துல வடி கட்டி அப்படியே இந்த பைப்பால் குடிக்கிற தண்ணியாக இருக்குது. வெளியால் வர நிரம்பி வழிகிற தண்ணி தான் இதுக்குள்ள போய் அப்படியே அந்த கீழே ஒரு அருவிக்கு போகும். நல்ல குளிராக இருக்குது, பயங்கர குளிர்.
இப்போ நாங்கள் அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கமர்ஷியல்ன்ற ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் நாங்கள் சாமான்கள் இல்லாமல் அங்கே போகிறோம். இந்த ஓட்டைக்குள்ளால்தான் அந்த சில்லறை காசு போட்டு எடுக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொரு சிகரெட்டின் விலைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிகரெட்டின் விலை வந்து 3 யூரோ 10 சென்டி, 2 யூரோ 50 சென்டி, இப்படி ஒவ்வொரு விலையிலையும் கிடக்கு. இப்படி மிஷின் அங்கே எங்கேயுமே நான் கண்டதே இல்லை, பிரான்ஸ்லேயும் இல்லை. பிரான்ஸில் வந்து தபாக்மாய் ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போய் வாங்கலாம். அதுவும் 18 வயசுக்கு மேலே உள்ளதான் போய் வாங்கலாம். அது குறைஞ்சாற்றல் கோயில் ஆறு ஏற்றி கொண்டு போய் தான் காட்டி வாங்குவாங்க. சரி வாங்க உள்ளே போய் நம்ம இந்த பார்க்குற எல்லா மாடல் பைம் எல்லாம் கிடக்கு. பெரிய கடை, எல்லாம் சீக்கிரட்டு தான் கூட கிடக்கு. ஆனால் ரோட்டில் வந்து கூட ஆக்கள் பற்றி நான் பார்த்தது இல்லை. இப்படி மிஷின் வச்சதால் இங்கே வந்து எந்த வயசுக்காரரும் வந்து இங்கே சிகரெட் எடுத்து பார்த்தலாம். 15 யூரோ 20 யூரோ. இந்த நாட்டில் வந்து டாக்ஸி இல்லாததால் எல்லா பொருட்களும் வந்து விலை குறைவு. உள்ளதுக்கே இங்கே எல்லாமே விலை குறைவு. அதுவரை இங்கே எல்லாம் சோல்ட் போட்டுருக்கு. இந்த சைட்டில் இருக்கிற பட்டியல் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சிகரெட் பட்டியல், ஒவ்வொரு பிராண்டில் அடி போட்டுருக்கு. இந்த சைட் பார்த்தோம்னா எல்லா பிராண்ட் ரெட் புல்லும் கிடக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடையில் எல்லா சாமானும் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு போய் கொண்டுக்கிறோம். இந்த சைட்டில் நிற்கிற மரமாக இருக்குது பாருங்க, அது என்னண்டா அந்த பச்சை கலரில் இருக்கு பாருங்க, மேலே ஒரு நீட்டு, அது வந்து காற்றுக்கு சுற்றிக்கல இல்லாட்டி கிளம்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்வரன்.